கோயம்புத்தூர் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தயாரித்த சேட்டலைட் பிப்ரவரி 28 ஸ்ரீஹரிகோட்டாலேருந்து ஸ்பேஸ்க்கு லான்ச் ஆக போகுதுங்க. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இது உங்கள் மிஸ்ஸஸ் வெஸ்டைல் வாய்ஸ். கோயம்புத்தூர் நீலாம்பூரில் இருக்க ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் சொந்தமாக வடிவமைச்ச சேட்டலைட்டை ஸ்பேஸில் லான்ச் பண்ண போகிறாங்க. காலேஜ் கேம்பஸில் சேட்டலைட் கிரவுண்ட் மானிட்டரிங் ஸ்டேஷன் ஈவென்ட் 2 டேஸ்க்கு முன்னாடி நடந்துச்சு. வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமாக கலந்துகிட்ட இஸ்ரோ தலைவர் சிவன் தரைத்தள கண்காணிப்பு நிலையத்தை துவக்கி வச்சு பேசும்போது, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வடிவமைச்ச சேட்டலைட் இஸ்ரோ தளத்திலிருந்து லான்ச் பண்ணப்படுறது மிகவும் பாராட்டத்தக்கதுன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம ஸ்பேஸ் ரிசர்ச்ல இனிமே வரப்போற டேஸ்ல நம்ம கண்ட்ரில அதிக அளவு ஸ்டூடெண்ட்ஸ் பங்களிப்பு இருக்கும்னு சொல்லியிருக்காரு. கோவை, சென்னை அண்ட் நாக்பூரை சேர்ந்த 3 காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தயாரிச்ச சேட்டலைட் பிப்ரவரி 28 அன்னைக்கு ஸ்ரீஹரிகோட்டாலிருந்து லான்ச் ஆக போகுது. இது அத்தனையும் உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்டதுனால இது இன்னும் கூடுதல் சிறப்புன்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ சக்தி இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியோட தலைவர் டாக்டர் தங்கவேலு என்ன சொல்லியிருக்காருன்னா, 2010 எங்க காலேஜ்லயே நாங்க ஒரு சேட்டலைட் லேப் செட் பண்ணோம். இதன் பலனாக ஸ்ரீ சக்தி சாட் அப்படிங்கிற சேட்டலைட்டை வடிவமைச்சோன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது உருவாக்குறதுக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தேவையான உதவிகளை செஞ்சாங்கன்னு சொல்லியிருக்காரு. இந்த சேட்டலைட்டோட வெயிட் 460 கிராம். பூமியிலிருந்து 500 to 575 கிலோமீட்டர் தூரத்தில் ஆர்பிட் ஆக போகிறதுனால லோ ஆர்பிட் கொண்ட சேட்டலைட்டாக தான் இருக்கும். இதை லியோன்னு குறிப்பிட்டிருக்காங்க. 300 சேட்டலைட்ஸ்க்கு இடையில இது கம்யூனிகேஷன் டெக்னாலஜியாக ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்லியிருக்காரு. ஸ்ரீ சக்தி சாட் PSLV-C51 சேட்டலைட் பிப்ரவரி 28 அன்னைக்கு ஸ்பேஸில் லான்ச் ஆக போகுது. இது 6 மந்த்ஸ் ஸ்பேஸில் சுற்றுறதுக்கு அலோவ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் ஸ்லைட்டா குறைந்த அளவிலான தூரத்துல சுத்தும். முனிசிபல் அண்ட் முனிசிபல் ஏரியாஸ்ல நடக்கிற வாட்டர் லீக்ஸ், ஆயில் ஆர் கேஸ் லீக்ஸ் டிடெக்ட் பண்றதுக்கும், வைல்ட் ஃபயர்ஸ், அபார்ட்மெண்ட்ல நடக்கிற தீ விபத்து, பேங்க்ஸ் அண்ட் மற்ற செக்யூரிட்டி ஏரியாஸ்ல நடக்கிற திருடு சம்பவங்களை தடுக்கிறதுக்கும் இந்த சேட்டலைட் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெரிவிச்சிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் அதுவும் கோயம்புத்தூர்ல வடிவமைக்கப்பட்ட சேட்டலைட் ஸ்பேஸ்ல லான்ச் ஆக போகுது நினைக்கும் போது எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி பல இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye bye from Mrs. Westel Voice.